السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تامل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله சொல்லுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சரி, மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அப்பொழுது நம்ம அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்லும்போது அல்லாஹத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிலைமை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர அதனால கமெண்ட்ல மறக்காம அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று மஹ்ரிபிலிருந்து 27வது நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. அதனால இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய அதிக நன்மை தரக்கூடிய அதிக சிறப்புகளை கொண்ட நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு 10 அமல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய விதியை தீர்மானிக்கும் ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. யாரிடத்திலும் தேவையுடையவராக ஆக மாட்டோம் இந்த அமல்களை செய்யும்போது. யாரிடத்திலும் அல்லாஹத்தில் அவனை தவிர யாரிடத்திலும் கையேந்த விட மாட்டான். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய செல்வத்தில் அல்லாஹத்தில் பரக்கத்தை கொடுக்குறான். அதனால் இந்த ஒரு இரவை நம்ம தவற விடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் முதல் விஷயம், நம்ம அமல் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய சிறப்பை உணர்ந்து நீங்கள் செய்யுங்க. இதனுடைய சிறப்பை உணர்ந்து நீங்கள் செய்யும்போது அல்லாஹ் அக்பர், எந்த ஒரு அமலையுமே நீங்கள் விட மாட்டீங்க, எந்த ஒரு நேரத்தையும் நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க. அவ்வளவு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு. இந்த இரவுடைய சிறப்பை பற்றி அல்லாஹத்தில் ஒரு சூறாவின் மூலம் நம்மிடம் பேசுகிறான். அப்போ அந்த ஒரு சூறான்னு பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் இரவுக்காகவே அல்லாஹால இறக்கி அருளப்பட்ட ஒரு சூரா தான் சூரத்துல் கத்ர். இந்த நாட்களுக்காகவே அல்லாஹ் இறக்கிய ஒரு சூரா. அதில் அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான், அதை கூட நம்ம தெரிஞ்சு கொள்ள மாட்டோம். நம்ம தினமும் மஹரிப் தொழுகைக்கு பிறகு, இல்லை அதை தவறிவிட்டால் இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு 3 முறையாவது ஓதுங்க. அல்லாஹ் சொல்வதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மேலானது. அல்லாஹ் அந்த சூறாவில் என்ன சொல்கிறான் அப்படின்றது தான் இப்போ நம்ம இதனுடைய சிறப்பை நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷால்லாஹ் இதனுடைய சிறப்பை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இனிமே இந்த இரவை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு. அல்லாஹால இந்த சூறாவில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்த 5 ஆயத்துக்களை கொண்ட சூரத்தில் கதிரில் அல்லாஹால முதலாக கூறுவது என்ன தெரியுமா? இந்த இரவில் தான் அல்லாஹால குர்ஆனை இறக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். நமக்கான ஒரு நேர்வழி தான் குர்ஆன். நமக்கான நேர்வழி காட்டக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் தான் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹ் கூறுகிறான். 2வது சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைலத்துல் கத்ரில் 1000 மாதங்களை விட மேலானதாக இருக்குன்னு அல்லாஹ் கூறுகிறான். ஒரு இரவு 1000 மாதங்களை விட மேலானதாக இருக்கு. அப்போ 1000 மாதம்ன்றது 83 வருடம் வருது. அல்லாஹ் அக்பர். ஒரு இரவிலே நம்ம அடைந்து இபாதத் செய்து கொண்டால் 83 வருடங்களுக்கு மேலாக அத்தனை நாள் நம்ம தொடர்ந்து இபாதத் செய்த நன்மை அல்லாஹால கொடுக்கிறான். இந்த சூறாவுடைய 2வது சிறப்பாக அல்லாஹால குர்ஆனில் கூறுகிறான். 3வது சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹால இந்த சூறாவுடைய 4வது ஆயத்தில் கூறுகிறான், அந்த இரவில் தான் வானவர்களையும் ரூஹையும் நாம் அனுப்புகிறோம்னு. அதாவது மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வானவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையும் அல்லாஹ் வஹியை கொண்டு வந்து சேர்த்த மலக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் வஹி இறக்கப்படவில்லை, எல்லாமே முடிந்து விட்டது. இனி நபியும் இல்லை, வேதமும் இல்லை, அதனால் பூமிக்கு வர வேலையும் இல்லை. இப்படிப்பட்ட மலக்கு வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் இந்த லைலத்துல் கத்ர் இரவில், அன்னைக்கு ஒட்டுமொத்த மலக்குமார் கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்து பூமிக்கு இறங்குகிறார்களாம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலக்கு எண்ணிக்கை இந்த உலகத்தில் உள்ள மண்ணை எடுத்து அந்த மண் துகள்கள் இருக்குமோ, நம்ம ஒரு சிட்டிகை அளவு மண் எடுத்தால் அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த உலகம் முழுவதும், பூமி முழுவதும் லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு தான் மலக்குமார்கள் எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்களாம். அவ்வளவு மலக்குகள் இறங்குறாங்க. எதுனால அவங்க இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு இறங்குறாங்க.
வராங்க. அந்த இரவு தான் ஒரு வருடத்திற்கான விதியை அவர்கள் கொண்டு வராங்க. இந்த மனிதர் இந்த வருடம் பிறப்பாங்க, இவங்களுக்கு மரணம் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ உணவு இருக்குது, இவர்களுக்கு இவ்வளோ வரைக்கும் ஆரோக்கியம் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இப்படி எல்லாமே அன்று இரவு தான் ஒரு வருடத்திற்கானது நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், அவங்க அந்த கட்டளையை கொண்டு வரும்போது நம்ம அதிகமாக இபாதத்துக்களில் அமல்களில் ஈடுபட்டு துவாக்களில் ஈடுபட்டு நம்ம செய்யக்கூடிய சதக்கா துவாவை பார்த்துவிட்டு நம்ம விதியை மாற்றக்கூடியதாக இருக்கும், நம்முடைய நிலைமை சீர் செய்யக்கூடியதாக இருக்கு. நம்ம கணக்கில் ஒரு சோதனை விஷயம் இருந்தால் கூட நம்ம செய்யக்கூடிய துவாவை பார்த்துட்டு சதக்காவை பார்த்துட்டு மாற்றி விடலாம். அந்த அன்னைக்கு நம்ம துவா செய்கிறதே சதக்கா செய்கிறதே விட்டுவிடக்கூடாது. அதிகமாக இபாதத்துக்கள் அதிகமாக திக்ருகளில் நம்ம ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். இன்னும் யாரெல்லாம் இபாதத் செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த நாளில் மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முசாபா செய்கிறாங்களா, அல்லாஹ் அக்பர். நம்ம அந்த நேரத்தில் நம்ம தூங்கி கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? அதனால் அந்த நேரத்தில் இபாதத் செய்யணும். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கூட்டம் அன்றைய நாள் முழுவதும் என்ன செய்வாங்க தெரியுமா? தொழுது கொண்டே இருப்பாங்களாம். இன்னொரு கூட்டம் சதக்காலே கழிப்பாங்களாம், துவாலே கழிப்பாங்களாம். இன்னொரு கூட்டம் குரான் ஓதையே கழிப்பாங்களாம், திக்ரிலே கழிப்பாங்களாம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத சிந்திச்சு பாருங்கள். அப்போ நம்ம என்ன திக்ரு ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த இரவுடைய சிறப்பை நம்ம உணரணும். அதுக்காகவே இப்போ முன்னாடி நான் சிறப்பை சொல்லிட்டேன். இதனுடைய சிறப்பை முதல்ல உணர்ந்து இன்ஷாலா திக்ர ஆரம்பிங்க. எப்போ ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, மஹரிபிலிருந்து, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மஹரிபிலிருந்து 27 ஸ்டார்ட் ஆகுது, அதனால் மஹரிபிலிருந்து ஆரம்பிங்க. முதல் அமல்னு பார்த்தீங்கன்னா, மஹரிப் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் நம்ம தொழுது கொள்ளணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்களை ஜமாத்தோட தொலை அனுப்பி வைக்கணும் மஹரிப் தொழுகைக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய அமல் 27 மட்டுமல்ல, 29 நம்ம செய்து கொள்ளணும். முதலாவது அமல் பார்த்தாச்சு. இரண்டாவது அமல்னு பார்த்தீங்கன்னா, மஹரிப் தொழுகையுடைய ஃபர்ல மட்டும் நம்ம தொழாமல் சுன்னத்து நஃபீல் தொழுகையை தொழுகணும். அதோடு சேர்த்து அவ்வாபின் தொழுகை, அதுவும் நஃபிலான தொழுகை தான், 2 ரக்காத்தாக 6 ரக்காத் நம்ம தொழுது கொள்ளணும். முடிந்த அளவு இன்ஷல்லா அவ்வாபின் தொழுகையை தொழுவுங்க. மூன்றாவது அமல்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் ஓதுவோம் இல்லையா துவாக்கள், அதை நம்ம மாலையில் ஓதணும். மாலையில் ஓத வேண்டிய சுண்ணத்தான துவாக்களை நம்ம ஓதிக்கொள்ளணும். மூன்றாவது அமல். நான்காவது அமல்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு சுறா யாசின் சுறாவை ஓதுங்க. அடுத்து வாக்கையா சுறா ஓதுங்க. தபாரக் முல்கு சுறாவையும் ஓதிட்டு முசம்மில் சுறாவையும் ஓதுங்க. இந்த நான்கு சுறாக்களுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இன்ஷாலா இந்த நான்கு சுறாக்களுமே ஓதுங்க. நம்ம எல்லாருமே ஓதக்கூடிய ஒரு சுறா தான். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு தெரியலை அப்படின்னா, யாராவது ஓதுவாங்களையா உங்கள் வீட்டில் யாராவது ஓதுனாங்கன்னா, அப்படி ஓத நீங்கள் கேளுங்க. ஓதுறதை கேட்டாலும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஐந்தாவது அமல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழக்கூடிய நஃபிலான தொழுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 நஃபிலான தொழுகை, 2 ரக்காத்து தான் நம்ம தொழுகிறோம். முதலாவது தொழுகைன்னு பார்த்தோன்னா, சுக்ரியா நஃபில் தொழுகை, அல்லாஹுக்காகவே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தொழுகை. சுக்ரியா நஃபில், 2 ரக்காத் குபுலாவை முன்னையே அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன் நீயத்தை வச்சு சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் தொழுவுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் தொழுவுங்க. அடுத்து தௌபா நஃபில் 2 ரக்காத் தொழுவுங்க. நம்ம 2 ரக்காத்து தான் நம்ம தொழுகிறோம் இன்ஷால்லா. ஐந்தாவது அமல் இது. ஆறாவது அமல்னு பார்த்தீங்கன்னா, இஷா தொழுகை, வித்ரு தொழுகை, தராவியாக தொழுகை மற்றும் ஃபஜ்ரு தொழுகை. இந்த நான்கு தொழுகையும் சரி ஜமாத்தோடு தொழணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம என்ன செய்யணும், ஆண்களை இன்ஷால்லா ஜமாத்தோடு தொழ அனுப்பி வைக்கணும். நம்ம உரிய நேரத்தில் தொழுது கொள்ளணும். நம்ம மற்ற வேலையின் காரணமாக சஹருடைய சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்ஷால்லா நம்மளுடைய அமலுக்கு நேரத்தை ஒதுக்கி இன்ஷால்லா உரிய நேரத்தில் தொழுது கொள்ளணும். இந்த நான்கு தொழுகையும். ஏழாவது அமல்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருக்குர்ஆனை நம்ம ஓதிக்கொள்ளணும். முடிந்தளவு ஒரு ஜுசுவாவது ஓதுங்க, அப்படியும் இல்லைன்னா ஒரு ஐநாவது ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இரவில் தான் புனிதமான குர்ஆன் இறங்கப்பட்ட இரவு. அதனால் இன்ஷால்லா ஒரு ஐநாவது ஓதிக்கொள்ளுங்க. இல்லை மற்றவர் ஓதுறாங்க அப்படின்னா அந்த ஓதுறதையாவது நம்ம கேட்டுக்கொள்ளணும். இன்னும் குர்ஆனை ஓத தெரியலை அப்படின்றவங்க இன்ஷால்லா இந்த சூறாவை ஓதுங்க. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. உங்களால் எவ்வளவு முடியுமோ இந்த சூறாவை ஓதுங்க. குறைந்த அளவு ஒரு 100 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். எட்டாவது, லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்புகள் என்ன, இது ஏன் நமக்கு கிடைத்தது என்று நம்ம வந்து தெரிந்து நம்ம குடும்பத்தார்டையும் சரி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும்.
சொல்லணும். ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல நான் சொன்ன விஷயம் அதுதான், இதனுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை உணர்ந்து நம்ம இன்னும் அமல் செய்யும் போது இன்னும் நம்ம அதிகப்படுத்தி செய்வோம், அது இல்லாமல் அதிக அதிக நன்மை நமக்கு கிடைக்கும். அதனால் இன்ஷால்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிறப்பை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஓ, இந்த இரவில் தான் அல்லாஹாலா குர்ஆனை இருக்குனானா, இந்த இரவில் தான் அமல் செய்யணுமா, இதில் தான் இவ்வளோ நன்மை இருக்கான்னு நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனாலே இன்ஷால்லா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அவசியம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்து ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் அதிகமாக ஓதிய ஒரு துஆன, அல்லாஹும்மா இன்னக்கா அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நிச்சயமாக நீயே மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்புகின்ற, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடையா ரஹ்மான என்று இந்த துஆவின் மூலம் நம்ம அதிகமாக நம்ம துஆ கேட்டுக்கொண்டே இருக்கணும். குறைந்த அளவு ஒரு 100 முறையாவது ஓதுங்க. ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய மிக முக்கிய அதிக நன்மை தரக்கூடிய ஒரு 9 திக்ர சொல்கிறேன். முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஓதுங்கள். இரண்டாவது அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ் என்று இந்த திக்ர ஓதுங்க. மூன்றாவது அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மத், இதை ஓதலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதேனும் தெரிந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளலாம். நான்காவதாக அஸ்தஃகஃபிருல்லாஹ், அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று ஓதுங்கள். அடுத்து ஐந்தாவதாக யா ஹய்யூ யா கய்யூம், யா ஹய்யூ யா கய்யூம் என்று ஓதிக்கொள்ளுங்கள். ஆறாவதாக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இதையும் ஓதிக்கொள்ளுங்கள். ஏழாவதாக லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லா, லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லா. எட்டாவதாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒன்பதாவதாக லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். இந்த திக்ர் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு திக்ர். இதை நீங்கள் 40 முறை அப்படி இல்லைன்னா 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளவு முடியுமோ தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். இதோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவை முன்னிட்டு சூரத்துல் கத்ரை நம்ம ஓதிக்கொள்ளணும். முடிந்தளவு உங்களால் ஒரு முறையாவது இதனுடைய சிறப்பை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க, அல்லாஹத்தில் அதிக நன்மையை கொடுப்பான். பத்தாவதாக இறுதியாக பார்த்தீங்கன்னா, அதிகமாக துவா செய்யுங்க அல்லாஹ்விடத்தில். சஜிதாவிலிருந்து உங்களுடைய தேவைக்குங்களா, அல்லாஹுடைய நெருக்கத்திற்குள்ளாகிறோம். நம்முடைய தேவையை அல்லாஹால இந்த இரவில் முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவை கேளுங்க. அல்லாஹ் சுபஹானவத்தில் இந்த ஒரு திக்ரின் மூலமாக, இந்த ஒரு அமலின் மூலமாக அல்லாஹால உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அதிகமாக தர்மம் செய்யுங்க. அதோடு இன்ஷா அல்லாஹ் இறுதியாக தஹஜ்ஜுடைய தொழுகை 8 ரகாத்தை முழுமையாக தொழுது உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்திலும் கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுபஹானவத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்குறான். அதனால் லைலத்துல் கத்ர் இறுதி 10 ஒற்றைப்படை நாட்களில் நம்ம செய்து கொள்ளணும். 29 நோன்பு இரவு வரைக்கும் நம்ம செய்து கொள்ளணும். இப்போ நம்ம 27 நெருங்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இன்று செவ்வாய்க்கிழமை மஹரிபிலிருந்து 27 நோன்பு ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ். 27 இரவில் இதை ஓதிட்டு நிறுத்தி விடாமல் 29 இரவு வரைக்கும் நம்ம செய்து கொள்ளணும் இந்த அமல்களை எல்லாம். அதே போல் இதில் வந்துள்ள இரவு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 29 நோன்புன்னு வச்சுக்கலாம். அப்போ நேற்று நைட்டு அதுதான் 29 நோன்புடைய இரவு. அப்போ இன்றைக்கி நம்ம நைட்டு பார்த்திங்கன்னா 30 நோன்பு. நிறைய பேருக்கு இந்த இரவு வந்து சரியாக தெரிகிறதில்ல, அதனால தான் சொல்கிறேன். நம்முடைய விதியை மாற்றக்கூடிய நமக்கு அல்லாஹத்தில் அதிக அதிக செல்வத்திலையும் பணத்திலையும் அல்லாஹத்தில் பறக்கத்தை கொடுத்து நம்முடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய இந்த அமலை நம்ம அதிகம் அதிகமாக செய்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த நாளுடைய மகிமை உணர்ந்து நம்ம அதிகமாக அமல் செய்யணும், இன்னும் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்ஷால்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் இதை பார்க்குறவங்க மற்றவர்களுக்கு எத்தி வைங்க. எத்தி வைக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து என்னை ஊக்கப்படுத்தும், எனக்கு ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் இந்த ரமலானுடைய பரக்கத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய பாதுகாப்பையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமான மொமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹத்தில் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். இதில் நாம் பையன் அடைஞ்சது மற்றும் நல்ல அடையார்களும் பையன் அடையும் இல்லையா? அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.